வணக்கம். ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய புதுவை வந்த சோனியா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர். புதுவையில் காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அகில இந்திய காங்கிரஸ் தலைவி அன்னை சோனியா காந்தி புதுவை வந்தார். அவருக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முதலமைச்சர் வைத்தியலிங்கம், அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். கூட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் குவிந்தனர். இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முதலமைச்சர் வைத்தியலிங்கம், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர்கள் திரு கந்தசாமி, திரு நமச்சிவாயம், திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் ஆகியோர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியாவின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். நமச்சிவாயம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் வேட்பாளர், மரியாதைக்குரிய முதலியார்பேட்டை தொகுதி ஜான்குமார் அவர்கள், உழவர்கத்துறையின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் வருகையினை முன்னிட்டு 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கூட்டத்தில் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 30 தொகுதிகளிலும் அவர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்ட அவர், மத்தியில் ஆளும் காங்கிரஸை போல் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சியே அமைந்தால் மத்தியிலிருந்து கூடுதல் நிதியை பெறலாம். அதன் மூலம் புதுவை மாநிலம் மேலும் வளர்ச்சி பெறும். எனவே காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு வேளாளர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், எம்ஜிஆர் கழகம், புதிய நீதிக்கட்சி, புதுச்சேரி படைப்பாளிகள் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவு பெற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று பேசினார். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக அதிமுகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரோடு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை உழவர்கரை தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளராக திரு ஜான்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணமூர்த்தி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக நேற்று மாலை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை தொகுதி மற்றும் கம்பன் நகர் பகுதி முழுவதும் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரோடு இணைந்து வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரை ஆதரித்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்களிடம் கேட்டுக் கொண்டார். திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரும் தாம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதாகவும் தம்மை வெற்றி பெற செய்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அப்பகுதி மக்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது கூட்டணி கட்சியான காங்கிரஸ், திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் வாக்கு சேகரிக்கும் பொழுது அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பினை வழங்கினார்கள். மேலும் உழவர்கரை தொகுதி மக்களின் பேராதரவு எப்பொழுதும் திரு ஜான்குமாருக்கு உண்டு என்று ஒருமித்த கருத்தினை வெளிப்படுத்தினர். இதேபோல உழவர்கரை தொகுதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ஜான்குமார் சாலை தெருவில் உள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் சாலை தெரு, குண்டு சாலை ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற அவரை மக்கள் ஆரத்தி எடுத்து சால்வை அணிவித்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். அவர்களிடம் உழவர்கரை தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தருவேன், உழவர்கரை தொகுதியை ஒரு முன்னோடி தொகுதியாக மாற்றிக் காட்டுவேன், எனவே என்னை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து அவருக்கு ஆதரவாக தீவிரமாக வாக்கு சேகரித்தனர்.
ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரின் மனைவி திருமதி லதா ஜான்குமார் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்கு ஆதரவாக ஜபகநகர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். புதுவை சட்டசபை தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளராக திரு ஜான்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரின் மனைவி திருமதி லதா ஜான்குமார் தனது கணவருக்கு ஆதரவாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர்நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது தமது கணவருக்கு உள்ஒன்று வைத்து வெளியொன்று பேச தெரியாது என்றும் யாராக இருந்தாலும் வெளிப்படையாகவே பேசுவார் என்றும் அதனால் அவர் கள்ளம் கபடம் அற்றவர் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு குழந்தை மாதிரி எதையும் மூடி மறைக்காமல் வெளிப்படையாக பேசிவிடுவார் என்றும் எனவே இந்த தொகுதிக்கு நன்மைகள் செய்திடவும் அடிப்படை பிரச்சினைகளை உடனடியாக தீர்த்திடவும் தொகுதியின் மேம்பாட்டு வளர்ச்சிக்கு அவர் பாடுபடவும் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு அருள் செல்வி, மத்திய மாவட்ட காங்கிரஸ் தலைவி பானுமதி, திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாரின் தாயார் லூர்துமேரி அம்மையார் மற்றும் உறவினர்கள் உட்பட மகளிர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அமைச்சர் கந்தசாமி ஈச்சங்காடு பகுதியில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் கந்தசாமி தனது தொகுதிக்கு உட்பட்ட ஈச்சங்காடு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க சென்ற அவரை மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். அவர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் ஏம்பலம் தொகுதியை கல்வி நகரமாக உருவாக்கி காட்டுவேன் மற்றும் ஏம்பலம் தொகுதியை நகரப்பகுதிக்கு இணையாக உருவாக்கி காட்டுவேன், அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தருவேன் என்று கூறி மக்களிடம் தம்மை ஆதரித்து கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். அதேபோல அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயமூர்த்தி தமது தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய் தேட்டு புதுநகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் மற்றும் ஊர் பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிக்க வந்த அவருக்கு பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர் வாக்காளர்களிடம் தம்மை ஆதரித்து கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்து அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். இதேபோல உசுறு தொகுதி திமுக வேட்பாளர் ஏழுமலை தமது தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் தமது ஆதரவாளர்களுடன் சென்று வாக்கு சேகரித்தார். அவர் மக்களிடம் தம்மை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். அப்பொழுது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். முதல்வர் வைத்தியலிங்கம் பொறுப்பேற்ற பிறகு 30 தொகுதிகளிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று நெட்டப்பாக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை நெட்டப்பாக்கத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் முத்துக்குமாரசாமியை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் செய்தனர். அப்பொழுது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில் முதல்வராக வைத்தியலிங்கம் பொறுப்பேற்ற பிறகு ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச மருத்துவ படிப்பிற்கு வழிவகை செய்தோம். 21 ரூபாய் மதிப்புள்ள அரிசி இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் கடந்த ஆட்சியில் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த 17,500 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. ஆனால் முதல்வர் வைத்தியலிங்கம் பொறுப்பேற்ற பிறகு 30 தொகுதிகளிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்கு பிறகு காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக மானியம் உயர்த்தி வழங்கப்படும். ஆதி திராவிடர்களுக்கு 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தப்படும். எனவே இதுபோன்ற திட்டங்கள் தொடர ராகுல்காந்தியின் நேரடி பார்வையில் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட முத்துக்குமாரசாமியை ஆதரித்து வாக்களியுங்கள் என்று பேசினார். பிரச்சாரத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், திமுக மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி சிவக்குமார், புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம், குடியரசுக் கட்சி ரத்னவேலு, ஞானப்பிரகாசம் ரெட்டியார், சேகர் ரெட்டியார் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தீவிர பிரச்சாரம் செய்தனர். புதுவையிலிருந்து தமிழக பகுதிக்கு 12,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களை கடத்த முயன்ற வாலிபரை போலீசார் கைது செய்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுவையின் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசாரும் கலால்துறையினரும் மாநிலம் முழுவதும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாகூர் இன்ஸ்பெக்டர் வரதராஜன், கிருமாம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி மற்றும் போலீசார் வாகன சோதனையில் நேற்று ஈடுபட்டுக் கொண்டிருந்தபொழுது முள்ளோடை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக ஒரு வாலிபர் நின்று கொண்டிருந்தார். அவர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்து ஓடினார். அவரை மடக்கிப்பிடித்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் நரம்பையைச் சேர்ந்த பாஸ்கர் என்பதும் 12,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்களை தமிழகத்திற்கு கடத்த முயன்றதும் தெரியவந்தது. உடனே அவரை கைது செய்து மதுபாட்டில்களை கலால்துறையினரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.